நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசின் ஃப்ரீ ஸ்கூட்டி ஸ்கீம், அதாவது தமிழக அரசோட இரு சக்கர வாகன திட்டம். ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசுலேருந்து 2018 முதல் பெண்களுக்கு டூ வீலர் வந்து வழங்கிட்டு வராங்க. அதாவது வேலைக்கு போகிற ஏழை குடும்பத்து பெண்கள் டூ வீலருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவர்கள் கல்யாண மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு போயிட்டு வருகிற பெண்களுக்கு பஸ்ஸில் சென்று வருவதற்கு சிரமமாக இருக்கும். சில சமயங்களில் லேட் ஆயிடுச்சுன்னா கூட பஸ் கிடைப்பது சிரமமாக இருக்கும். இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக அவர்களிடம் இருசக்கர வாகனம் இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தமிழக அரசு வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து 100,000 பெண்கள் வந்து வருடத்திற்கு பயனடைகிறார்கள். நீங்கள் வந்து ரூபாய் 50,000 டூ வீலர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரூ 25,000 வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 50% மானியத்தோடு இந்த ஸ்கூட்டி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மீதம் இருக்கிற 50% அமௌண்ட் வந்து நீங்கள் பேங்க்கில் லோன்லேயோ இல்லை உங்கள் கையில் இருந்தோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது மிகவும் பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. அதாவது மூணு வீல் இருக்கிற ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அவங்களும் வந்து இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கிராமப்புற பெண்களுக்கு, அப்புறம் மலைப்பிரதேசத்தில் இருக்கிற பெண்கள், அப்புறம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற பெண்கள், இவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தொகையை வந்து பேங்க்கில் போட்டுருவாங்க. ஓகேங்களா, அதாவது பேங்க்கில் வந்து 50% மானியம் போட்டுருவாங்க. எவ்வளோக்கு ஸ்கூட்டி வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பாதி அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் நீங்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து உங்களுக்கு ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு படித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தாலும் இல்லை ஃபெயில் ஆகிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு எல்எல்ஆர் மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சப்சிடி ஃபார்ம்னு ஒன்று கொஞ்ச நாள் கழித்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தரும்போது மட்டும் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுத்தா போதும். அதுக்குள்ளே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இதை பற்றி மேலும் விவரங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது பண்ணுற முக்கியமான தகவல் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலோ இல்லை லாங் டிஸ்டன்ஸில் செல்பவர்களாக இருந்தாலோ இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் டூ வீலர் வாங்கிக்கலாம். அதாவது பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வருமானத்தில் தான் அந்த குடும்பமே நடத்துகிறாங்க அப்படின்னா வேறு யாருமே வேலைக்கு போகல அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது பெண்கள் எந்த ஒரு வேலைக்கு சென்றாலோ இல்லை குடிசை தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை கடை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் விதவைகளுக்கு, கல்யாணம் ஆகாத 35 வயதுடைய பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதை தவிர 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் ஆஃபீஸ், உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிளாக் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 நாள் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதான் 3 நாள் அப்ளிகேஷன் இருக்கும். அதாவது ஊரக பகுதி விண்ணப்ப படிவம், அப்புறம் நகர்ப்புற பகுதி விண்ணப்ப படிவம், அப்புறம் கள ஆய்வு படிவம்னு ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் மானியம் கோரும் படிவம். ஓகேங்களா, இந்த படிவம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த இலவச இருசக்கர வாகனம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்புறம் இந்த சப்சிடி ஃபார்ம் கொடுக்கும்போது மறக்காமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கட்டாயமாக கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கே போய் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற பிளாக் ஆஃபீஸ், அப்படி இல்லைனா அர்பன் ஆஃபீஸ், அப்படி இல்லைனா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் வந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷோரூம், அதாவது டூ வீலர் ஷோரூம் இருக்கும், அங்கே போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமா வந்து நிறைய பேத்துக்கு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்க டீலர்கிட்ட போய் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் குடும்ப அட்டை கார்டு, ரேஷன் கார்டு இருக்குல்ல அது கேட்பாங்க.
இதோட ஜெராக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு போனீங்க, அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா பிளாக் ஆஃபீஸ் அப்புறம் நகர்ப்புற ஆஃபீஸ், ஓகேங்களா, இந்த ஆஃபீஸ்க்குலாம் டைரெக்டாக போய் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.